வணக்கம் பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும். இந்த படத்துக்கு உறுதுணையாக இருக்கிற மேடையில் இருக்கிற அத்தனை பேருக்கும் எனக்கு அந்த மரியாதைக்குரிய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஃபுல்லாக காட்டுக்குள்ளே படம் எடுத்திருக்காங்க. காட்டுக்குள்ளே படம் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது சமீபத்தை நான் உணர்ந்திருக்கேன். ஒரு 3 வருஷம் அதில் இருந்திருக்கேன். அவ்வளோ கஷ்டம். நல்லபடியாக படுத்து முடிச்சுட்டு வந்திருக்காங்க. காடும் காட்டில் இருக்க உயிரினங்கள் மட்டும்தான் இயற்கைக்கு ரொம்ப பக்கமாக இருக்குது. மற்ற எல்லாமே மாறிப்போச்சு. அதை பற்றி படம் எடுத்திருக்காங்க. அதுவும் ஒரு குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் போய் சேர விதமாக படம் எடுத்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஊருக்குள்ளே யானை பூந்துருச்சு, கரடி பூந்துருச்சு, புலி சிறுத்தை பூந்துருச்சு அப்படின்ட்டு நம்ம நியூஸ் பார்த்துருக்கோம். உண்மையாக சொல்லப்போனால் அதுகளெல்லாம் அங்கே தான் இருக்குது. நாம தான் அதுகளுக்குள்ளே போந்துட்டோம் நினைக்கிறேன். அதுதான் உண்மை. அப்படி இருக்கிறப்ப அந்த காடும் அந்த காட்டில் உயிரினங்களையும் அதில் பராமரித்து போட்டு பராமரிக்க வேண்டிய கடமை நம்ம எல்லோருக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். அதை எப்போ நம்ம அதை பத்திரமா அதை நம்ம பாதுகாக்க வேண்டிய பொறுப்பில் இருக்கிறோம். அப்படி ஒரு விஷயத்தை சொல்லி இந்த படம் எடுத்திருக்காங்கன்னு எனக்கு தெரியுது, நம்புகிறேன். இது எல்லாத்துக்கும் போய் சேர வேண்டிய கருத்து. அதுக்கு என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அத்தனை பேருக்கும். இயக்குனர் சார், உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஒரு நல்ல படத்தை எடுத்துருக்கீங்க, நல்ல கருத்தை எடுத்துருக்கீங்க. எல்லாத்துக்கும் போய் சேர வேண்டியது, பார்க்க வேண்டிய ஒரு படமாக அந்த படம் வந்திருக்கு, எடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கங்க சார். யுவன் சங்கராஜா இருக்கார். மேலும் இந்த படத்துக்கு ஒரு பெரிய பலம். என் தம்பி புகழ் எப்படி சொன்னாலும் யுவன் சார் இல்லை உள்ளே இருக்கார் அப்படின்னு சொன்னால் அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதே உண்மை. அதே மாதிரி சமீபத்தில் இப்போ எனக்கு கருடன் படத்தில் பிரதர் ஒர்க் பண்ணுறாங்க. அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. கேட்டவுடனே அந்த படம் முதல் அங்கேயே வெற்றி அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. கண்டிப்பாக யுவன் சார் இருக்கார். பிஜிஎம் சொல்லவே தேவையில்லை. சீசனுக்கு ஒவ்வொரு சீசனுக்கு தகுந்த மாதிரி இசை இருக்கும். ஆனால் அவர் மட்டும்தான் சீசனே இல்லை, எப்போவுமே அவர் சீசனாக இருக்கு நான் நினைக்கிறேன். எப்போவுமே யுவன் இருந்துகிட்டே இருக்கார் மக்கள் மத்தியில். ஸோ விழா நாயகன் யுவன் பிரதருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். தம்பி புகழ் அவர் இன்னும் மேலும் சினிமாவுடைய உச்சத்தில் இருப்பாண்டால் எந்த மாற்றமும் இல்லை, எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். அவங்ககிட்ட அவ்வளோ ஒரு திறமை இருக்குது. எப்படி அவன் சொன்னான், காவேரித்துல தான் இருந்து கஷ்டப்பட்டு இங்கே இருந்தால் வளர்ந்து அப்படின்னு சொன்னேன். கடலூர்லேருந்து வந்து இங்கே கிடைக்கிற வேலையில் பார்த்துட்டு ஹோட்டலில் இலையை எடுத்துகிட்டு ஏத்தாப்பில் வந்து லாரியில் அன்றைக்கிங்கிற நான் கிரீஸ் அடிப்புன்னு சொன்னேன். இது எல்லாமே இங்கே சினிமாவுக்கு நிறையா பேர் ஜெயித்தவங்க நிறையா பேர் கஷ்டப்பட்டு தான் வந்திருக்காங்க. அந்த வகையில் தான் அவனும் வந்திருக்கேன். அந்த வகையில் தான் நானும் வந்து இந்த இடத்துல நிற்கிறேன்னு நினைக்கிறேன். அதே தெருவில் தான் நானும் வளர்ந்துருக்கேன். ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சுரேஷ் சார் சொன்னார், இல்லை சூரியகிட்ட அவ்வளோ பக்குவம் இருக்குது அப்படின்னு சொன்னார். இதுதான் சார் பக்குவம், இங்கேருந்து வந்திருக்கேன் இல்லையா. இது நம்மளால் வர ஆட்டோமேட்டிக்காக அது இருக்கணும் சார், அது இருக்கும். அது அந்த இவ்வளோ இடத்துல இந்த கடந்து தான் வந்திருக்கோம். இந்த பக்குவம் நம்ம சினிமா தான் நம்ம கற்றுக் கொடுத்துன்னு நினைக்கிறேன். நம்ம குடும்பமும் நம்ம சினிமா தான் நம்ம கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். அது எப்போவுமே நம்மகிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். அது என் தம்பி புகழ்கிட்ட எப்போவுமே இருக்குது. இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா குடும்பத்திலும் அவன் பேர் இருக்குது. நான் அவன்ற சொல்கிறது உரிமையில் சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்கிறாருங்க. எல்லா பெரு குடும்பத்துக்கும் அவன் பேர் இருக்குது. எல்லாரும் அவங்க ஃபேன்ஸாக இருக்காங்க. என் குடும்பத்தில் என் பிள்ளைகளும் அவங்களுக்கு அப்படி ஒரு ஃபேன்ஸ். ஒரு சீனில் எனக்கு டைலாக் கம்மியாக இருக்குது, எனக்கு டைலாக் வரலை, எனக்கு ஏதாவது ஒரு லைன் கொடுங்க, இல்லை டைலாக் கொடுத்தா கூட எனக்கு எண்டு பஞ்சு என்னோடய பஞ்சாக இருக்கணும் அப்படின்னு நிறையா பேர் எதிர்பார்க்குற இடத்துல அந்த ஒரு சீனில் 5 நிமிஷம் சீனாக இருந்தாலும் அவனுக்கு டைலாக்கே இல்லாமல் அவனை நடிக்க வைக்கலாம். அவன் ஹோல்ட் பண்ணுவேன் அந்த சீனை 100% அவன் சீன் அவன் பாட்டிவாங்க. அவன்கிட்ட அவ்வளோ திறமை இருக்குது. சின்ன ரியாக்ஷன்ஸ். நான் கூட 2 படம் நடிச்சிருக்கேன். சீன் நடிக்கிற ஆக்ஷன் சொல்கிற வரைக்கும் என்கிட்ட வராத பேசாதன்னு நான் சொல்லிடுவேன். தயவுசெய்து பேசாதா அப்படின்ட்டு. இல்லைனா நான் டக்கு வந்து மிஸ் ஆகிடும் சொன்னால் கேளு, இது சீரியஸ்ன்றதான் சொன்னால் கேட்க தம்பி, கிட்ட வராத பேசாதான்னு குட்டு குட்டு ஒரு விஷயத்த சொல்லி சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பான். இப்போ கூட நான் பேசிக்கிட்டு கேள்வியை கேட்டேன். எல்லோரும் சொன்னாங்க புலிக்கிட்ட வந்து அவ்வளோ பயமாக இருந்துச்சுண்டு, எப்படி புலியை சமாளிச்சுன்னு கேட்டேன். அதுக்கு அவன் சொன்னேன், நான் சிங்கப்புலியானவே சமாளிச்சுட்டு இந்த புலியை சமாளிக்க மாட்டேனாங்க. இப்படி தான் அவன் குட்டு அவங்ககிட்ட இருக்கிறப்ப அதை நம்ம சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம்.
அவ்வளவு திறமைகள் இருக்குது. நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன், உனக்கான வாய்ப்பு இங்கே ஜெயிக்கிறது அப்படின்ற விட நிலைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜெயிக்கணும், ஜெயிக்கிறது முக்கியம், அதை விட நிலைக்கிறது ரொம்ப முக்கியம். அது நீ கவனத்தில் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உனக்கு எப்போவுமே இருக்குது தம்பி, உன்னை சுற்றி அவ்வளோ பேர் இருக்காங்க. விஜய் டிவி தாங்ஸன் சார் வந்து சொன்னார், அவனை பற்றி அவ்வளோ சொன்னார், அதுக்கு இவன் பெரிய நன்றி செய்ய. உண்மைக்கு நானும் இந்த இடத்துலேருந்து நான் அவருக்கு அவருடைய ரசிகர் தான் நான் சொல்கிறேன். தேங்க்யூ சார். நீங்கள் புகழ மட்டும் இல்லை, இன்றைக்கி இருக்கிற தமிழ் சினிமாவில் டாப் ஹீரோக்கள்லேருந்து காமெடியன்கள்னு பல நடிகர்களுக்கு பின்னாடி உங்கள் மாதிரி ஆள் இருந்திருக்கீங்க, நீங்கள் இருந்திருக்கீங்க. அது பெரிய பெரிய ரொம்ப ரொம்ப நானே நிறையா தடவை கேட்பேன். என்னோடய படங்கள் இருக்கிறப்ப நிறையா தடவை நான் முயற்சி பண்ணி நினைக்கிறேன், தாங்க சார் பார்க்கலாமா, அவர்கிட்ட இந்த ஸ்கிரிப்டை கொடுக்கலாமா, அதை ஒர்க் பண்ணி கொடுப்பாரு அப்படின்னு கேட்டிருக்கேன், ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் அவரை சுற்றி அவ்வளோ கூட்டம் வந்துக்கிட்டே இருக்கு, கண்டிப்பாக இருக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்டா அவர் விஜய் டிவியில் கண்டினியூவாக ப்ரோக்ராம் பண்ணிகிட்டே இருக்காரு அப்படின்னு தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். வர முடியாமல் இருந்திருக்கு இப்போவும் சொல்கிறேன். அது ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய பாக்கியம் சார், அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கங்க சார். இன்னும் நிறையா புகழை, இன்னும் நிறையா இந்த மாதிரி நிறைய ஹீரோக்களை, நிறையா காமெடிகளை நீங்கள் உருவாக்கிட்டே இருங்க சார். கண்டிப்பாக சார், அவருக்கு மிகப்பெரிய அடையாளமாக இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சார். சுரேஷ் அண்ணா அவர் ரொம்ப அற்புதமான ஒரு நல்ல மனிதர். நான் என்ன சொன்னதுக்காக நான் திருப்பி சொல்ல, அவர் இருக்குன்னா படங்களும் பார்த்துருக்கோம், அவருடைய அணுகுமுறையும் பார்த்துருக்கேன். இந்த படம் சமீபத்தில் அவர்கிட்ட பேசுகிற வாய்ப்பு கிடச்சி அப்போ இன்னும் ஃபஸ்ட் கிளாஸ் ஒரு கதை ஒன்று சொன்னார். ஒரு சர்க்கஸை பற்றி, ஒரு அனிமல்ஸை பற்றி, பேட்ஸ் இதில் பேட் இதில் பற்றி சில ஒரு ஸ்டோரி சொன்னார், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக சார் அந்த படமும் மிகப்பெரிய ஒரு படமாக வரும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அற்புதமாக இருந்துச்சு சார். மயங்கான முத்துக்கலண்ணே வணக்கம்ண்ணே, ரொம்ப சந்தோஷங்க. மனோகரா டெய்லாக் நீங்கள் பேசுனீங்க, 18 வருஷத்துக்கு முன்னாடி இதே டெய்லாக் பேசுகிறேன் நான் பார்த்துருக்கேன். இன்னும் நிறையா டெய்லாக் 5 நிமிஷம் நான் ஸ்டாப்பாக பேசுகிறார். நான் சினிமாவில் ஆரம்ப காலத்துலேருந்து நான் அவரை பார்த்துருக்கேன், அவரை கூட இருந்திருக்கேன். என் நிறைய இடத்துல என்னை கூட்டி போயிருக்காரு. உங்களுக்கு நாங்கள்லாம் கண்டிப்பாக அவரை பார்த்து நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டு இருக்கேன். இன்னும் மேலும் இந்த தமிழ் சினிமாவுக்கு இன்னும் ஒரு நல்ல நடிகர் கண்டிப்பாக கிடைப்பேன் நான் நம்புகிறேன். அதேமாதிரி உங்களுக்கான சினிமா கண்டிப்பாக உங்களை எப்போவுமே கைவிடாதுன்னே, உங்கள் திறமைக்கான வாய்ப்பு எப்போவுமே இருக்கும்னு, கண்டிப்பாக தமிழ் சினிமா ஒரு நல்ல இடம் உங்களுக்கு எப்போவுமே இருக்கும்னு நம்புகிறேன்னே. சார்னு கூப்பிட கஷ்டமாக இருந்தது தம்பின்னு கூப்பிடுங்கண்ணே, சார்னு கூப்பிடவே வேண்டாம், நான் எதிர்பார்க்கவும் கிடையாதுண்ணே. ஈஷா கூப்பிடுங்க, தம்பின்ற வார்த்தை ஈஷான்னு நான் நினைக்கிறேன். எப்போவுமே உங்களுக்கு நான் தம்பி தானே, இந்த தம்பினா கூப்பிடுங்கண்ணே. இதில் உறுப்பினருக்கு அத்தனை பேர்த்துக்கும் ராதிகா மாஸ்டர் உங்களுக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். டான்ஸ் ஆடுற ஒரு சாங்கை ஈஸியாக நீங்கள் எடுத்துருவீங்க, ஆனால் அது மாந்தேஜை எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் நான் நினைக்கிறேன். ஏன்டா அதை ரசிக்க வைக்கணும், அதை எல்லாத்தையும் பிடிக்க வைக்கணும். அதில் இருந்துச்சு ஹீரோ ஹீரோயின் அப்படி இருந்துச்சு, சின்ன சின்ன குட்டி குட்டி ரியாக்ஷன்ஸ் அப்படி இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. வாழ்த்துக்கள் மாஸ்டர், உங்களுக்கு வாழ்த்துக்கள் நான் சொல்கிறதுக்கு இல்லை, அப்படின்னா ஒரு ரசிகை நான் சொல்கிறேன் மாஸ்டர். ஃபைட் மாஸ்டர் உங்களுக்கும் வாழ்த்துக்கள் பிறந்த நல்லா இருந்துச்சு. அவன் நண்பரை பார்க்குறப்ப டக்குன்னு நாற்கு சுரேஷ் உட்காந்துருக்கா அப்படின்னு நினச்சேன் நான், உள்ளேருந்து வரப்போ அப்படியே இருக்கார். ஆமாம், அவருக்கு அப்போ அவருக்கு ஒரு ஷாட்டில் பார்த்த புகழை 8 உரைச்சிட்டு அவர் ரெண்டு ஸ்டெப் பேக்கில் போயிட்டார். என்னடா அந்த கேட்டு வைத்த பவர்ண்ணே, பவர் பவர் அப்படின்னே. இல்லைடா மாஸ்டர் சொல்லியிருப்பார், கொஞ்சம் அடக்கி வாசிங்கன்னு சொல்லியிருப்பார், அதனால் அவர் பேக்கில் போயிட்டார் நினைக்கிறேன் அப்படின்னு. சூப்பராக வச்சுங்க சார் உடம்ப, வாழ்த்துக்க வாழ்த்துங்க சார். எல்லாத்தையும் தாண்டி இப்போ நல்ல படத்துக்கு வரதுக்கு உறுதியாக இருந்த தயாரிப்பாளர்கள் அதுதான் ரொம்ப முக்கியம். அது இன்றைக்கெலாம் ரொம்ப ரொம்ப ஒரு கடினமாக இருக்கும். படம் யார் வேணாலும் எடுக்கலாம், படத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்துக்கிட்டு என்ன பண்ண போகணும்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த தேட்டருக்கு வர்றதுக்கு அவ்வளோ போராட்டமாக இருக்குது. ஸோ அதுக்கு ஒரு கடைசி வரைக்கும் ஒரு புதுசு வந்து இந்த கதையை கேட்டு கடைசி வரைக்கும் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இருக்கங்க. கண்டிப்பாக மக்கள் மத்தியில் கொண்டு இந்த படத்தை நல்ல நம்ம சேர்த்துருவீங்கிறது எனக்கு நிறையா நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக சார் நினைக்கிறேன் சார், வாழ்த்துக்கள். இல்லை ஒர்க் பண்ண அத்தனை எடுத்துருந்தேன் உங்களுக்கும் எல்லாருக்கும் இந்த படத்தை ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள். மீண்டும் சொல்லி இந்த படத்தை எடுத்துக்கொண்டு சார்